இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர் அஜய் சோலோ ஒய் ப்ரோ வந்து டிடிஎம் மேட்ச் நடத்தி டெய்லியும் டிடிஎ மேட்ச் நடத்துகிறாங்க அதை வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசி கிவ்வே பண்ணுறாங்க அண்ட் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்ட்ரீம் நிறையா நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்களோ பாயிண்ட் பேஸின் அடிப்படையில் எடுத்து ஒன் தௌசண்ட் யூசி வரைக்கும் கிவ்வே கொடுக்குறாங்க அண்ட் வந்து வீக்லி வந்து சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சோலோ கிளாசிக் ரூம் மேட்ச் நடத்துறாங்க அதில் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறுபி வரைக்கும் கொடுக்குறாங்க அண்ட் ஒன் கேச்காக ரீச் ஆன பிறகு ஃபைவ் தௌசண்ட்டுக்கு கிளாசிக் டோர்னமெண்ட்டும் அண்ட் டூ தௌசணுக்கு டிடிஎம் டோர்னமெண்ட்டும் ரெண்டுமே போது வந்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ என்ட்ரி தான் ஸோ இதெல்லாம் ப்ரோ பண்றாங்க ப்ரோ சேனல் லிங் டிஸ்கிரிப்ஷன் பர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃபைனேஷன் நான் அவங்க ஃபேர் இன்றைக்கி வீடியோவில் இந்த சைபர் பவர் லக்கி பின்னில் எப்படி இந்த மித்திக்கு எடுக்கிற ட்ரிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது வந்து புதுசு கிடையாது நாலு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த ட்ரிக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபார்ச்சூன் பவர்னு அப்போது ஒரு லக்கி ஸ்பின் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது இந்த ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்பயே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதே ட்ரிக்கு அதே மெத்தட் தான் இப்போ இந்த சைபர் பவர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைபர் பவரில் சென்ட்ரலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் லக்கி கார்டு அது வந்து ஒரு பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்டு கார்டுகளுக்கெல்லாம் ஸோ என்னுடைய கார்டோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் ட்ரா அதாவது இப்போ நான் வந்து கா அறுபது யூசி கொடுத்தோன்னா எனக்கு ரேண்டமாக ஆச்சு ஒரு ஸ்பின் நடக்கும் அதுக்கு அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இரநூறு சில்வர் காயின்ஸை கொடுத்தே நான் வந்து ஸ்பின் ஒரு ஸ்பின் ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சில்வர் காயின் வச்சு பண்ணிக்கலாம் யூசி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத இந்த என்னோட இந்த கார்டோடைய பவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் மோர்னு இருக்கும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக இந்த இவெண்ட் ஸ்டார்ட் ஆனது இருபது ஜூன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி பார்த்தா எனக்கு பாருங்கள் ஆறு கார்டு இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு கார்டுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த இவெண்ட் வந்து பதிமூணு ஜூலை வரைக்கும் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கார்டு வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தொலைக்கால மார்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குன்னு ஸோ இதில் தான் ஏதாச்சும் ஒன்று ரேண்டமாக நம்மளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற அந்த ட்ரிக் ஒர்க்காக அதுக்கு வேணுங்கிற கார்டு வந்து இந்த மித்தி கார்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் அந்த கலர் இருக்கும் இந்த மித்தி கார்டு கிடச்சிச்சுன்னா அந்த ஸ்பின்னு நீங்கள் சுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு மித்திக்கு அந்த ஸ்பின்னில் ஏதாச்சும் ஒரு மித்திக்கு கீழே கிடச்சிரும் இதே லெஜெண்டரி கார்டும் நல்ல கார்டு தான் இது கிடச்சி ஏதாச்சும் ஒரு லெஜெண்டரி ஐட்டம் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்குக்கான மெயினான விஷயமே நம்ம ஒவ்வொரு நாளும் உள்ளே வந்து செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு கார்டு கிடைக்கும் ஸோ லக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மித்தி கார்டோ லெஜெண்டரி கார்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன வாட்டி இந்த இந்த ஃபார்ச்சுன் வரும்போது இதே மாதிரி இன்னொரு ஸ்பின் சொன்னால் அந்த ஸ்பின் வரும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க அவங்களுக்கு வந்துருந்துருக்கு பட் அவங்க செக் பண்ணால் மறந்துட்டாங்க சில பேர் கடைசி நேரத்தில் செக் பண்ணி அந்த ஸ்பின்னை போட்டு எடுத்து வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு போனாட்டு கிடச்சிச்சு ஸோ உங்களுக்கு லக்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க இன்கேஸ் உங்களுக்கு அந்த லக்கில் வந்து பார்த்திங்கன்னா மித்திக்கல் எஜெண்ட் கிடச்சிருச்சுன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு அந்த கார்டு இப்போ பாருங்க நான் இந்த கார்டை கிளிக் பண்ணி இந்த முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு வச்சிங்கன்னா அது செலக்ட் ஆகிரும் இப்போ நம்ம இந்த லக்கி ட்ராவில் பாருங்கள் சென்டரில் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த யூசி ட்ரா கார்டு தான் வந்து உட்காந்துருச்சு மாதிரி வேறு கார்டு மாதிரி உட்காந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கார்டு மித்திக்கோ லெஜெண்டியோ கிடச்சிருச்சுன்னா இங்கே கொண்டு வந்து அது உங்களுக்கு மாறிடும் திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மித்தி கார்டு கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபது யூசி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பட் மித்தி கிடைக்கிறதுக்கு அறுபது யூசி ரொம்ப சீப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பட் அந்த அறுபது யூசி கொடுத்து நீங்கள் மித்தி கார்டை வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ண உடனே ஏதாச்சும் ஒன்று மித்திக் ஐட்டம் இதில் உள்ள பார்க்குற ஏதோ ஒரு மித்திக் ஐட்டம் உங்கள் கையில் கிடச்சிடும் இதே லெஜெண்ட்ரி கார்டு இருந்துச்சுன்னா அதே லெஜெண்ட்ரி ஐட்டம் உங்களுக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூசி கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்பீட் பூஸ்ட் பண்ணலாம் ஸ்பீடு பூஸ்ட் இந்த பாண்ட மணி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு படுத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் கொடுத்து கூட ஸ்பீட் பூஸ் பண்ணலாம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டு எடுத்திருக்க லாங்கஸ்ட் கிரெட் ஓப்பனிங் மூணு மணி நேரம் கிரெட் ஓப்பன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா லைஃப் ஸ்டீமில் எட்டு மித்திக்குமே எடுத்துட்டேன் போனாட்டு வந்து அந்த எட்டு மித்திக்குமே எடுத்துட்டேன் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செலவு பண்ணால் மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூஸுக்கு மேலே செலவு பண்ணாங்க இப்போ நம்ம வந்து வெறும் முப்பத்தஞ்சாயிரம் யூஸ் தான் செலவு பண்ணால் நான் நிறைய சில்வர் காயின் இந்த மாதிரி இந்த ஸ்பீட் பூஸ் பண்ணி பண்ணி சில்வர் காயின் செலவு பண்ணி பண்ணி இந்த மித்தி கார்டை எடுத்து நான் லைவாகவே உட்காந்து அத்தனை மித்திக்குமே எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நூறுக்கு மேல் நூறு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கேன்ஸ் இருந்துச்சுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள் என் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மித்தி கெடுக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் செகண்ட் டாபிக் மெக்லாரன் பின்னில் ஒரு ட்ரிக் வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்பது யூசி வவுச்சர் யூஸ் பண்ணி இந்த நார்மல் ஆக்சிலேட்டரை வச்சு ஒரு ட்ரிக் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது போஸ்ட் பண்ண அன்னைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு நல்ல நல்ல லைட்டும் கிடச்சிச்சு ஒருத்தருக்கு அதில் எம் டு ஃபோர் ஸ்கின்னே கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு மெக்லாரன் கிடச்சிச்சு எஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தி வீசி செலவு பண்ணி அவர் மெக்லாரை எடுத்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணல பிகாஸ் அவருக்கே அது நம்பிக்கை இல்லைங்கிறதுனால அவர் அது ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கல ஸோ ஃபுட்டேஜ் இல்லை அதனால் நான் வந்து வீடியோ அதை நான் போஸ்ட் பண்ணலை பட் அவருக்கு கிடைச்சிச்சு அவர் ஐடி இதுதான் நான் போய் பார்த்தேன் அவர் வந்து ஈஸியாக செலவு பண்ணுற ஆளு இல்லை லக்கும் கிடையாது அவருக்கு பட் இந்த விஷயத்தில் செம்ம லக்கு இப்போ ஆள் பத்து வீசியில் மெக்லாரை எடுத்துட்டார் ஸோ நம்ம வீடியோ பார்த்து எப்படிலாம் அவங்க ட்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நினைச்சேன் நினச்சேன் ஃபைனலாக திரும்பி ஒரு வாட்டி ரிமெம்பர் நினச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் அக்கௌண்ட் உள்ளே போய்ட்டு அங்கே பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் மெயின் அக்கௌண்ட் செகண்ட் அக்கௌண்ட்லேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மித்திக் கார்டு இல்லை இந்த லெஜெண்டரி கார்டு கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்பான்சர் அஜய் சோலோ ஒயிட்டி அவங்க சேனலில் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கிங் ஆஃப் ஐ பாய் Hit me one time, hit me two times, hit me three times, let go.